Hey guys, welcome to my new YouTube channel Varunik Vlogs. In the vlog na unga kuda share pandrad enna nenikira ennoda passions ana food, travel, music and lifestyle. So idu pathina nariya fun content na ungalku na indha vlogs la poda poren. I hope you guys will enjoy it and have fun. So, இன்னைக்கு நான் எங்க வீட்லயே எப்படி ஒரு சின்ன தியேட்டர் செட்டப் பண்ணேன் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டப் போறேன். டெஃபினெட்லி இந்த லாக் டவுன் ஆஃப் தி ஆர் யூ நோ தி கோவிட் ஃபேஸ் தி லாஸ்ட் 9-10 मंथ्स எல்லாரும் தியேட்டர் போக சான்ஸ் கிடைச்சிருக்காது. எங்களுக்குமே அப்படி தான் இருந்தது. அண்ட் மூவிஸ் எப்படி நம்ம ஒரு 빅 ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ணலாம், எப்படி ஹவ் வி கேன் ஹேவ் ஃபன் அட் ஹோம் அப்படி நாங்க யோசிச்சப்பலாம் இந்த ஐடியா எங்களுக்கு வந்தது. சோ நாங்க எப்படி யோசனா வீட்லயே ஒரு சின்ன தியேட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நிறைய ரிசர்ச் பண்ணுவோம், எந்த மாதிரி பண்ணலாம், சிம்பிளா எப்படி பண்ணலாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம நிறைய வீட்டுல ஆணி இணி அடிக்காம செட்டப் எல்லாம் பண்ணாம எப்படி பண்ணலாங்கிறத நாங்க யோசிச்சோம். சோ உங்களுக்கு வீட்லயே ஒரு தியேட்டர் செட்டப் வேணும் தான், அதுக்கு மெயினா ஒரு 4 சிம்பிள் திங்ஸ் தான் வேணுங்க. ஃபர்ஸ்ட் உட்காந்து ரெஸ்ட் பாக்கிறதுக்கு ஜாலியான ஒரு இடம். நம்பர் 2 அதுக்கு வேணுங்கிறது இம்பார்ட்டன்ட் ஆனது ஒரு ப்ரொஜெக்டர். நம்பர் 3 அதுக்கான ஒரு ஸ்கிரீன், அதுலதான் நீங்க பாக்க போறீங்க அது பிக் ஸ்கிரீன். அண்ட் லாஸ்ட்லி டெஃபினெட்லி நம்ம எந்த படம் பார்த்தாலும் சவுண்ட் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். சோ நம்மளுக்கு நம்பர் 4 வேணுங்கிறது ஒரு ஸ்பீக்கர், ஒரு சவுண்ட் சிஸ்டம். சோ இந்த 4 தான் நம்மளுக்கு வேணும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நாங்க என்ன யோசிச்சோம்னா ஒரு இடம், அதாவது தி பிளேஸ் டு சிட் அண்ட் வாட்ச் தி மூவி. இப்ப நாங்க இருக்கிற செட்டப்ல வந்து வி டிட் வாண்ட் டு ஹேவ் அ செப்பரேட் ரூம் ஃபார் அ தியேட்டர் ஆர் சம்திங் லைக் தட். நம்ம இருக்கிற இடத்துலயே அப்படி ஒரு தியேட்டரா மாத்தலாம். அதாவது நம்ம நார்மலா டிவி பாக்குற இடத்துலயே திடீர்னு இப்ப நம்மளுக்கு ஒரு தியேட்டர் செட்டப் வேணும்னா அங்கேயே அதை கன்வெர்ட் பண்ற மாதிரி பண்ணலாங்கிற மாதிரி தான் நாங்க யோசிச்சோம். சோ எங்க ஹால்லயே நாங்க இது பண்ணலாங்கிறது சூஸ் பண்ணோம். The most important thing for a theater setup, of course, when it's the projector. இப்ப என் கையில இருக்கிறது என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கு. எனக்குமே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது ஒரு ப்ரொஜெக்டரா அப்படின்னு நான் யோசிச்சேன். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு வி வாண்டட் அ வெரி சிம்பிள் செட்டப், அ போர்ட்டபிள் செட்டப், எப்ப வேணா மூவ் பண்ணி இது பண்ற மாதிரி. சோ அதனால தான் நாங்க வி வென்ட் ஃபார் திஸ் ஒன். திஸ் இஸ் அ BenQ GV1 ப்ரொஜெக்டர். இது வந்து எங்களுக்கு 1100 திரம்ஸ்ல கிடைச்சது. இந்தியன் ருபீஸ்ல உங்களுக்கு அரௌண்ட் 20-22K ல இது கிடைக்குது. அண்ட் இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட சைஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எங்க வேணா எடுத்துட்டு போலாம், போர்ட்டபிள், இதுல வைஃபை கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுலயே உங்களுக்கு வந்து யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் அண்ட் எனி அதர் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணலாம். சோ அதனால வி தாட் திஸ் வுட் பி தி பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் அஸ் டு டு இட் அட் ஹோம். எங்க வேணா நாங்க செட்டப் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுனால. So now we're going to the projector cast. So the next important thing is the screen. The silver screen or the big screen is what you know makes the whole movie experience or fantastic ana anubhavam namm ellarkume. So screen ku naanga enna yosichona indha setup liye set aara mari or screen fit pannalam. And unga projector ku etha mari dhaan neenga screen size po mudiyum. Ipo engaloda projector adha BenQ GV1 la vandu the ideal screen size vandu around or 100 inch and adu luckily engaloda hall size and inga room size kume perfect ah irundhuchu. So we went in for a screen which is 100 inch. நீங்க இப்ப மேல பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஸ்கிரீன். எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம எங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் தேவை இருந்தது. சோ அதனால இந்த ஹால்லயே மேல ஜஸ்ட் ரெண்டு நீங்க ஒரு அந்த டீ பார் மாதிரி போட்டு இந்த ஸ்கிரீனை ஹேங் பண்ணிடலாம், வெரி ஈஸி. அண்ட் இந்த ஸ்கிரீன்ஸ் பாத்தீங்கன்னா வி காட் இட் ஃபார் அரௌண்ட் 300 திரம்ஸ் விச் இஸ் 6000 இந்தியன் ருபீஸ். சோ 6000 உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் கிடைக்கும். அண்ட் இது ஒரு மோட்டரைஸ் ஸ்கிரீன். சோ இதுக்கு ரிமோட்டும் இருக்கு, பிளஸ் தெர் இஸ் அ பட்டன் ஆல்சோ விச் யூ கேன் ஆல்வேஸ் யூஸ். இது நீங்க பண்ணும்போது தி ஸ்கிரீன் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் டவுன். சோ நீங்க உங்களுக்கு எப்பலாம் படம் பார்க்கறமோ அப்ப யூ கேன் கெட் இட் டவுன். அதர் டைம்ஸ் தான் நார்மலா உங்க டிவி எல்லாமே இருக்கு. அண்ட் ஈவன் இஃப் யூ ஹேவ் சம் ஷோ பீசஸ் லைக் திஸ் அத அப்படியே கண்டினியூ ஆகலாம். அண்ட் நீங்க இந்த ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். சோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு மூவிங் ஸ்கிரீன் அண்ட் 100 இன்ச். எப்பவுமே ஸ்கிரீன் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, 100 இன்ச் நம்ம சொல்லும் போது அது ஒரு டயகனல். ஆக்சுவலி நாங்களுமே ஃபர்ஸ்ட் 100 இன்ச்னா அது விட்டா இல்ல ஏனோ லென்தான ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். பட் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இட்ஸ் அ டயகனல். அண்ட் இதுக்காக நிறைய வெப்சைட்ஸும் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு லிங்க்லயும் போடுறேன், வேர் யூ கேன் ஆக்சுவலி சி உங்களோட ப்ரொஜெக்டர் அண்ட் ஸ்கிரீன்க்கு எந்த லென்த்ல வச்சீங்கன்னா எந்த டைப் ஆஃப் ஸ்கிரீன்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம், அதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் எல்லாமே போட்டிருக்காங்க. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன் ஆல்மோஸ்ட் கீழே வந்துருச்சு.
This is good enough for a normal, you know, viewing experience. ஆனா உங்களுக்கு இன்னும் அந்த ஒரு ஆம்ப்ளிஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு பாஸ் தான் நல்லா வேணும் தான். நீங்க டெஃபினெட்லி உங்ககிட்ட வேற ஏதாவது சவுண்ட் பார் இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எங்க கிட்ட பாத்தீங்கன்னா, as I said before, we didn't want to spend too much. எங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு போஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்துச்சு. இது நாங்க நார்மலா வந்து பாட்டு கேட்கறதுக்கு அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். சோ அதுவே இதோட ப்ளூடூத்ல பேர் ஆகுது. சோ நாங்க எப்ப படம் பார்த்தாலும் அதை இதோட பேர் பண்ணிட்டு இதுலதான் நாங்க பாக்குறோம். அண்ட் இட் கிவ்ஸ் எ ரியலி குட் சவுண்ட். அப்கோர்ஸ் நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் இருக்கு, நிறைய ஸ்பீக்கர்ஸ் வைக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்க அதுவுமே பண்ணி இன்னொரு ஆம்ப்ளிஃபைட் சவுண்ட்ல இந்த படத்தை பாத்துக்கலாம். சோ நம்ம எப்பவுமே ஒரு ப்ரொஜெக்டர்ல படத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன் திங் இஸ் த ரூம் லைட்டிங் கண்ட்ரோல் பண்றது. சோ ரூம் டார்க்கா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்ப சம்டைம்ஸ் நம்ம வீட்டுல விண்டோஸ் இருக்கலாம், இல்ல யூனோ சம் கைண்ட் ஆஃப் டோர்ஸ் இருக்கலாம், விச் மே பிரிங் இன் லைட் இன் சைட். சோ அதை பிளாக் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா அது பிளாக் பண்றதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான பிளாக் அவுட் கர்டன்ஸ் தான் வாங்கினோம். இது ரொம்பவே உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் இல்ல, ஒரு நல்ல பிரைஸ்லயே கிடைக்கும். சோ இதை வாங்கி நாங்க டே டைம்ல மூவி பாக்கறோம்னா இதை ஜஸ்ட் இப்படி பிளாக் பண்ணி லைட் வர விடாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் நைட்ஸ்ல எனிவே தேர் இஸ் நாட் கோயிங் டு பி மச் லைட். சோ நீங்க பாக்கலாம். சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கண்ட்ரோல் த ரூம் லைட்டிங் ஃபார் யூ டு கெட் தட் சூப்பர்ப் எஃபெக்ட், ஒரு தியேட்டர் எஃபெக்ட் வரதுக்கு. ஓகேங்க, நிறைய பேசிட்டேன், படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கிறீங்க. சோ இதை செட்டப் பண்ணிட்டு நான் இதுல படம் பாக்குறது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எல்லாருமே கிரிக்கெட் மேட்சஸ் லைக் ஐபிஎல் ஆர் யூனோ ஈவன் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா, இது எல்லாமே வந்து ஒரு பிக் ஸ்கிரீன்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்னு யோசிப்போம். இப்போ நம்ம பிக் மேட்சஸ் வேற யூனோ சென்னை விளையாடுது ஒரு பெங்களூர் விளையாடுது, நம்ம எல்லாருமே டெஃபினெட்லி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த டிஷர்ட்ஸை போட்டு நார்மலி கேஃபேஸோ இல்லை வேற எங்கேயா ஹோட்டல்லையோ போய் பார்க்க போவோம் ஒரு பிக் ஸ்கிரீன்ல. இப்போ இது இருக்குன்னா நீங்க அதை செட்டப்மே வீட்லயே பண்ணி யூ கேன் ஹேவ் ஃபன், இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் அண்ட் ஜஸ்ட் யூனோ கிராஷ் அண்ட் வாட்ச் தி ஐபிஎல். நாங்க இந்த இயர் ஐபிஎல் இதுலதான் என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் சினிமா அண்ட் தியேட்டர்னாலே நமக்கு ஞாபகம் வருது ரொம்ப பெரிய விஷயம் பாப்கார்னுங்க. அண்ட் பாப்கார்ன் எல்லாருமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது வந்து ஒரு 100 ரூபா 120 ரூபா இருக்குன்னு. அதுக்கு நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி பாப்கார்ன் வீட்லயே வாங்கி ஓவன்லயோ குக்கர்லயோ இல்ல ஸ்டவ்லயோ ஈஸியா பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிடலாம். உங்களுக்கு அந்த பாப்கார்னுக்கான காசு கண்டிப்பா குறையும். கோகோ பெப்சியோ நீங்க பாட்டில வாங்கி பார்க்கலாம். அண்ட் அப்கோர்ஸ் த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த ஃபன் is all there on the big screen here. So, நீங்களும் definitely இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் ட்ரை பண்றீங்கன்னா definitely do it. It will be a lot of fun. And இது மாதிரி சிம்பிளா எப்படி உங்க வீட்டில் பண்ணீங்கன்னா இட் கேன் மேக் இட் மச் மோர் ஈஸியர். Guys for watching our first video on our new channel Varunik Vlogs. In the channel definitely vandu indha nariya interesting and fun content kudukka na try pandren, and I hope you enjoyed this vlog. And neengalume indha mari or setup unga veetla try pandringa na definitely reach out if you have any questions. Enak therinjadha na definitely I'll try to share with you. And keep having fun guys. And ellarume solra mari do like, share and subscribe to our channel. இது ஒரு நியூ சேனல், சோ டெஃபினெட்லி யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் அ லாட் அண்ட் டெஃபினெட்லி யூல் பி ஹேவிங் லாட் ஆஃப் குட் கண்டென்ட் கமிங் இன் தி அப்கமிங் டேஸ். தேங்க்யூ. சோ அண்டில் ஐ சி யூ நெக்ஸ்ட் டைம் கைஸ், திஸ் இஸ் பாய் பாய் ஃப்ரம் வருணிக் வ்ளாக்ஸ். பார்த்துட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்க.